ரங்கநாதன் நிகழ்ச்சியை நான் உங்ககிட்டருந்தே தொடங்குறேன். 2023-24க்கான பட்ஜெட் ஒரு பக்கம், 9 மாநில தேர்தல், அதே சமயத்தில் 2024ல் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், இதை மையமாக வைத்துத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விமர்சனமும் இருக்கிறது. உண்மையிலேயே தொழில் முனைவோரை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டங்கள் இதில் இருக்கிறதா? சாமானிய நடுத்தர மக்கள் இதனால் பயன்பெறுவாங்களா? வணக்கம். மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் மிக சிறப்பான பட்ஜெட் போலவும், மிக சக்தி வாய்ந்த திரும்ப இந்த அரசு ஆட்சிக்கு வருவதை போன்ற ஒரு பட்ஜெட்டாகவும், இதுவரை வரலாறு காணாத பட்ஜெட்டாகவும் சொல்லப்பட்டாலும், குறிப்பிட்ட நீங்கள் கேட்ட மாதிரி என்னுடைய பார்வையில் சிறு குறு தொழில் முனைபவர்கள் அல்லது சுய தொழில் செய்பவர்கள் அல்லது வேலை செய்தால்தான் சம்பளம் வாங்கினால்தான் வீட்டில் அடுப்பெரியும் என்ற நிலையில் இருப்பவர்கள் பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் அவர்களுக்கான எந்த ஒரு சலுகையும் அல்லது ஒரு வாய்ப்பையும் வழங்கவில்லை. அதுதான் உண்மையான ஒரு கருத்து. ஏன் இதை சொல்ல வரேன்றதை பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் தான் இப்போ எல்லாரும் பெருசாக பேசுறது, வந்து இன்கம் டேக்ஸ் விலக்கு 7 லட்சம் வரைக்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பேசுகிறோம். ஒரு தரவு பார்க்கணும். நாட்டில் மொத்தம் 8 கோடி பேர் தான் இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணுறவங்க. அந்த 8 கோடி பேர் வெறும் 5% தான் மக்கள் தொகையில். இந்த 5% இருக்கிறவங்களில் 17% பேர் தான் இந்த 5-10 லட்சத்துக்குள்ள வர்றவங்க. அப்போ 5%-17% அப்படின்னா வெறும் 0.85% பேருக்கு தான் இந்த அறிவிப்பு. அவர்களுக்கும் இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்ன மாதிரி 9 லட்சம் சம்பளம் வாங்குபவர்களுக்கு 12,500 ரூபாய் புது ஸ்கீமில் வந்தால் சேமிப்பு. பழைய ஸ்கீமில் இருந்தால் அதுவும் கிடையாது, புது ஸ்கீமுக்கு மாறினால் 12,000 ரூபாய் சேமிக்கப்படலாம்ன்றது. இதெல்லாம் வந்து ஒரு டிமாண்டை வளர்க்கும்னு நினைக்கிறீங்க? பெரிதான ஒரு பிக்சரை காமிச்சிருக்கோம், ஆனால் உள்ளுக்குள்ளே பார்க்கும் பொழுது வருத்தமாக இருக்கு. இன்னொரு தகவல் அவங்க படித்தாங்க இன்னைக்கு பட்ஜெட் ஸ்பீச்சில், நாங்கள் 80 கோடி மக்களுக்கு 28 மாதங்களுக்கு இலவசமாக உணவு தானியங்களை வழங்கினோம் அப்படின்னாங்க கோவிட் நேரத்தில். இது ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருக்கு. 140 கோடி மக்களில் 80 கோடி மக்கள்ன்றது 60%. இந்த 60% பேர் அரசாங்கத்தை நம்பி ஒரு உணவு தானியத்துக்காக கையேந்திருக்கிறார்கள் அப்படின்னா, அவர்கள் நிறுத்தினதுக்கு அப்புறம் இவர்களது வாழ்வாதாரம் என்ன ஆச்சுன்ற கேள்வி வருது. அவர்கள் எல்லாம் வருமான வரி செலுத்துபவர்கள் அல்ல, அவர்களது நிலையை பற்றி யோசித்திருக்க வேண்டும். சிறு குறு தொழில் முனைபவர்கள் இன்றைக்கு தொழிலை நடத்தலாமா நிறுத்திடலாமான்றதை தாண்டி எப்படி நிறுத்துவதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்காங்க. இதைத்தான் அடிக்கடி சொன்னோமோ, நம்ம என்ன சொன்னோமோ, மூலப்பொருட்களின் விலை அதிகமாயிருச்சு, டாக்ஸ் ஜிஎஸ்டி அதிகமாயிருச்சு, விற்க முடியல, பொருளை வாங்குறதுக்கு ஆள் இல்லை, கடன் தரமாட்டேன்றாங்க அல்லது கொடுத்த கடனை கட்ட முடியல, வட்டி அதிகமாயிருச்சு. கடந்த 4 மாதங்களில் ஆர்பிஐ எந்த காரணத்தினால ரிப்போ வட்டியை ஏற்றுனாங்க? இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருச்சுன்னு. இப்போ இன்ஃப்ளேஷன் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துருச்சுன்னு சொன்னாங்கல்ல, அப்போ அந்த வட்டி வீதத்தை குறைச்சிருக்கலாமே, குறைக்கவில்லையே. அப்போ சிறு குறு தொழில் முனைபவர்கள் எப்படி மீட்டெடுக்கப்படுவார்கள், எப்படி காப்பாற்றப்படுவார்கள்னு கொஞ்சம் யோசிக்கணும். இன்னொரு புறம் பூதாகாரமாக வளர்ந்திருப்பது வந்து வேலையின்மை, வேலை வாய்ப்பு இன்மை. இப்போ நம்ம பிஎஃப் டேட்டாவை பற்றி பேசுகிறோம். பிஎஃப் டேட்டான்றது 1/4 தான் உழைப்பவர்கள் அந்த சமூகத்தில் வருவாங்க. அது வந்து ஃபார்மல் செக்டர், இன்ஃபார்மல் செக்டரில் 22 கோடி மக்கள், ஃபார்மல் செக்டர் இபிஎஃப்ஓவில் வர்றவங்க 6 கோடி மக்கள். அப்போது இன்ஃபார்மல் செக்டரில் இருக்கிறவங்க பொதுவாக வேலை செய்யும் இடம் சிறு குறு தொழில்கள். அந்த சிறு குறு தொழில்களை காப்பாற்றவில்லை என்றால், அவர்களை கையெடுத்து தூக்கிவிடவில்லை என்றால், இந்த மொத்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டில் 3 இடங்களில் தான் எம்எஸ்எம்இயை பற்றி பேசியிருக்கோம். முதல் இடமாக ஒரு 9,000 கோடி நாங்கள் வழங்குறோம்னு, அந்த 9,000 கிரெடிட் கேரண்டி ஸ்கீமும் போகக்கூடியது சிறு குறு தொழில்களுக்கல்ல, நடுத்தர தொழில்களுக்கு. அடுத்ததாக வரவேண்டிய ரூபாய் இன்னும் அதிகமாக பாக்கி நிலுவையில் இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியது பிடித்தம் இல்லாமல் 45 நாட்களிலே எம்எஸ்எம்இக்கு கொடுக்க சொல்லுவோம் அப்படின்றது
மூன்று வருடங்களாக சொல்லிக் கொண்டிருப்பது. இன்றைய தேதியில 12 லட்சம் கோடி சிறு குறு தொழில் முனைபவர்களுக்கு வரவேண்டிய தொகை. மூலப்பொருட்களின் விலை எந்த விதத்திலும் அதை பற்றி பேசவே இல்லை. அதே மாதிரி புதிதாக படித்து முடித்து வேலை தேடும் இளைஞர்கள் கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் வருஷத்திற்கு. அவர்களது வாய்ப்பு என்ன என தரவு என்ன சொல்லுது? 70% ஆஃப் த யங்கர் ஜெனரேஷன் ஆர் ஜாப்லெஸ் ரைட் ஜாப் இல்லாதவங்க. ரகுநாத், நீங்க சொல்ற மாதிரி இப்போ இமாச்சல பிரதேசத்தில் நடந்த தேர்தலின் பொழுது கூட, குஜராத்தில் நடந்த தேர்தலின் பொழுது கூட பாஜக முன்வைத்த முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய புறநகரில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு உருவாக்குவோம் அப்படின்றாங்க. இப்போ வேலைவாய்ப்பு இன்மையும் அதிகமாக இருக்கிறப்போ அதை பற்றி எந்த விதமான அறிவிப்பும் வரலை அப்படின்றது எந்த நம்பிக்கையில் இவங்க பொருளாதார மேம்பாடு அப்படின்ற இடத்துலேருந்து பேசுகிறாங்கன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? மறுபடியும் ஒரே ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருக்கு. அதாவது கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணியிருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இது ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கத்தில் இந்தியா வந்து ஹையஸ்ட் குரோயிங் எக்கானமியாக பேசப்படுது, நிச்சயம் உண்மை. இன்னொரு தரவு பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் ஜிஎஸ்டியினுடைய கலெக்ஷன் வந்திருக்கு, உண்மை. இன்னொரு தரவு பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவினுடைய நாணய மதிப்பு மற்ற நாடுகள் வீழ்ந்த அளவுக்கு வீழவில்லை என்பதும் ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன்ஸ். இவ்வளவு நல்ல பாயிண்ட்ஸுங்க நம்ம கையில் இருக்கு. ரிசெஷன் இன்னும் இங்கே தாக்கவில்லை அப்படின்றதும் நல்ல பாயிண்ட் கையில் இருக்கு. இவ்வளவு நல்ல கையில் இருக்கும் பொழுது அவங்க மறுபடியும் அடுத்து வரப்போட ஒரு ஆண்டை பற்றி கவலைப்படலை. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ரிசெஷனை பற்றி கவலைப்படலை. வெளிநாட்டில் வேலை செய்து வேலையை இழந்த 1.5 லட்சம் படித்த இளைஞர்கள் திரும்பி இந்தியாவுக்கு வரும்பொழுது அவர்கள் கனவுகளுக்கு நமது பதில் என்னன்றதை பற்றி கவலைப்படலை. உள்ளூரில் வாழும் இளைஞர்கள் இன்று 3/4 பேர் பிஹெச்டி படித்தவங்க பியூன் வேலைக்கு அப்ளை பண்ணுறத பார்க்குறோம். எம்டெக் படித்தவங்க ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் இருக்கிறத பார்க்குறோம். எந்த அளவுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோன்றது நிதர்சனமான உண்மைகள். பேசலாம், இதை உங்களுடைய முதல்கட்ட பார்வையா முன்வைக்கிறேன் ரகுநாதன்.